ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஜியோமி நிறுவனம் தொடர்ந்து அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஸ்மார்ட் போன்களை வெளியிடுவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. மேலும் இந்த நிறுவனம் பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது என்று கூற வேண்டும். அதன்படி ஜியோமி நிறுவனம் தன்னுடைய மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போனின் டீசர் வீடியோவை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த வீடியோவை ஜியோமி நிறுவனத்தின் இணை நிறுவனரும் தலைவருமான லின்பின் என்பவர் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதேபோல இந்த வீடியோவில் இருக்கும் ஸ்மார்ட் போன் ஏற்கனவே வெளியான விவரங்களுடன் ஒற்றுப்போகும்படி காட்சியளிக்கிறது. மேலும் இந்த ஸ்மார்ட் போனின் ஸ்கிரீன் ஆனது இரு புறங்களிலும் மடிக்கக்கூடியதாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும். இந்த புது வகை ஜியோமி ஸ்மார்ட் போன் இரு புறங்களிலும் மிக எளிமையாக மடிக்கக்கூடியதாக உள்ளது. பின்பு இயக்கத்திற்கும் மிக அருமையாக இருக்கும் இந்த அட்டகாசமான ஜியோமி ஸ்மார்ட் போன். குறிப்பாக டேப்லெட் போன்றும் இந்த சாதனத்தை பயன்படுத்த முடியும். மேலும் அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், இந்த ஸ்மார்ட் போன் மடிக்கப்பட்ட நிலையிலும் பின்புறம் உள்ள ஸ்கிரீன் ஆஃப் ஆகாமல் உள்ளது. எனினும் இந்த ஸ்மார்ட் போன் தற்சமயம் புரோட்டோடைப் வடிவில் இருப்பதாக ஜியோமி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போனினை வாடிக்கையாளர்கள் விரும்பும் பட்சத்தில் இதனை அதிக அளவு உற்பத்தி செய்யும் பணி எதிர்காலத்தில் துவங்கும் என்றும், பின்பு ஸ்மார்ட் போனின் பெயரையும் வாடிக்கையாளர்களிடம் கேட்க இருப்பதாக தெரிவித்துள்ளது ஜியோமி நிறுவனம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.